சோலார் சிஸ்டம்ங்கிறது சூரியனோட புவியீர்ப்பு விசையால அது சுற்றி வர பொருட்களை உள்ளடக்கியது. மில்கி வே கேலக்சியில இருக்கிற 500 வகையான சிஸ்டம்ல ஒண்ணுதான் நம்மளோட சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டம் பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோலார் சிஸ்டம் எங்க இருக்குன்னா மில்கி வே கேலக்சியில இருக்கிற ஓரியன் ஸ்டார் கிளஸ்டர்ல தான். இந்த சிஸ்டம் 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இன்டர்ஸ்டெல்லார் கேஸ் மற்றும் டஸ்டால் ஆன ஒரு கிளவுட் ஃபார்ம்ல இருந்திருக்கு. பக்கத்துல நடந்த ஒரு விண்மீன் வெடிப்பு, அதாவது ஒரு சூப்பர் நோவாவோட அதிர்வலையில சிக்கிட்டு இந்த கிளவுட். அதனால ஏற்பட்ட ஈர்ப்பு விசை சுருக்கத்தால தட்டு போல அமைப்பு கொண்ட ஒரு சோலார் நெபுலாவா ஃபார்ம் ஆகுது. இந்த நெபுலாவோட மையத்துல இருந்த புவி ஈர்ப்பு விசை மேலும் மேலும் நிறைய மெட்டீரியல்ஸ உள்வாங்குது. இதனால ஏற்பட்ட அழுத்தத்தால ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியமா மாறுது. இது நடந்தப்போ மிக பெரிய அளவுல எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியில தான் நம்ம சன் ஃபார்ம் ஆகுச்சு. நெபுலா மையத்துல சன் ஃபார்ம் ஆன அந்த நேரத்துல அதோட வெளிப்புறத்துல இருந்த மேட்டர் கிளம்ப் ஆகுது. இந்த குவியல்கள் ஒன்னோட ஒன்னு மோதி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் உருவாகுது. சில ஆப்ஜெக்ட்ஸ் பெருசா ஆகி ஆகி அதோட சொந்த புவியீர்ப்பு விசையால ஸ்பியர்ஸா மாறுது. இந்த ஸ்பியர்ஸ் தான் பின்னால பிளானட்ஸ், டார்ஃப் பிளானட்ஸ் அண்ட் பெரிய மூன்ஸா உருமாறுது. அப்படி ஸ்பியர்ஸ் ஆக முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், மீட்டியராய்ட்ஸ்னு விண்கற்களா மாறிடுது. நம்ம சூரிய குடும்பத்துல மனிதர்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் 8 பிளானட்ஸ், 9 டார்ஃப் பிளானட்ஸ், 657 மூன்ஸ், 4,402 காமெட்ஸ், 11,99,224 மைனர் பிளானட்ஸ். சூரியனை சுத்தி ரிவால்வ் ஆகிற இந்த 8 பிளானட்ஸ் 2 வகையா பிரிக்கப்படுது. பிளானட்டோட தன்மைக்கேற்ப டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அண்ட் ஜாயின்ட் பிளானட்ஸ்னு 2 வகையா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. மெர்குரி, வீனஸ் எர்த் அண்ட் மார்ஸ் இந்த 4 டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். சூரியனோட வெப்பத்தை தாங்கணுங்கிறதால டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸோட நிலப்பரப்பு சாலிடா இருக்குது. ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இந்த 4 ஜாயின்ட் பிளானட்ஸ். சூரியனோட வெப்பத்துல இருந்து ஜாயின்ட் பிளானட்ஸ் தள்ளி இருக்கிறதால அவைகளோட நிலப்பரப்பு ஐஸ் லிக்விட் ஆர் கேஸ் மாதிரி மெட்டீரியல்ஸ கொண்டதா இருக்கும். ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் கேசஸ் நிறைஞ்சதால அது 2 கேஸ் ஜாயின்ட்ஸ். யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ஐஸ் நிறைஞ்சதால அது 2 ஐஸ் ஜாயின்ட்ஸ். சோலார் சிஸ்டமோட மொத்த நிறையில 99.86% சூரியனோடது தான். சோலார் சிஸ்டம்ல இருக்கிற 8 பிளானட்ஸும் சூரியனை ஒரு நீள் வட்ட பாதையில சுற்றி வருது. மெர்குரி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற ரொம்ப சின்ன பிளானட், நம்ம நிலவை விட கொஞ்சம் பெரிய பிளானட். சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதால அது வெறும் 88 நாள்ல சூரியனை சுத்தி வந்துருது. மெர்குரியை விட தள்ளி இருந்தாலும் வீனஸ் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் பிளானட். அதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 475 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். வீனஸ் அட்மாஸ்பியரோட அழுத்தம் பூமியோடதை விட 92 மடங்கு அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சைஸ் அண்ட் கலவை இருக்கிறதால வீனஸ எர்த்தோட சிஸ்டர் பிளானட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட பூமி, த ப்ளூ பிளானட். எர்த்த ஏன் கோல்டிலாக்ஸ் பிளானட்னு சொல்றாங்கன்னா, எர்த் ரொம்ப வெப்பமாவும் இல்லாம ரொம்ப குளிர்ச்சியாவும் இல்லாம உயிரினங்கள் வாழ உகந்ததா இருக்கிறதால தான். அடுத்ததா சோலார் சிஸ்டம்ல இருக்கிறது ரெட் பிளானட் ஆன மார்ஸ். மார்ஸ்ல நிறைய அயன் ஆக்சைடு படிமம் இருக்கிறது தான் அதுக்கு செந்நிறத்தை கொடுக்குது. சயின்டிஸ்ட் நிறைய ப்ரோப்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ மார்ஸ்க்கு அனுப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. டெராஃபார்மிங் பண்ண முடிஞ்சதுன்னா மனிதர்கள் மார்ஸ்ல வாழ முடியும்னு நம்புறாங்க. ஜூபிட்டர் தான் நம்ம சோலார் சிஸ்டம்லயே மிக பெரிய அண்ட் ஓல்டஸ்ட் பிளானட். ஜூபிட்டருக்கு கிட்டத்தட்ட 80 மூன்ஸ் இருக்கு. இயோ, யூரோப்பா, கேனிமேட் அண்ட் கேலிஸ்டோன் இந்த 4 மூன்ஸ் இருக்கிறதுலயே பெரியது. ஜூபிட்டர்ல நாம லேண்ட் ஆக முடியாது, ஏன்னா அங்க நிலப்பரப்பு கிடையாது. அண்ட் அப்படி ஒருவேளை நம்ம லேண்ட் ஆனாலும் அங்க அதிகப்படியான சூறாவளி தான் இருக்கும். நம்ம எர்த்ல வர சூறாவளியை விட அதி பயங்கரமா இருக்கும். சாட்டர்னோட ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, அது சுத்தி இருக்கிற அழகான ரிங் சிஸ்டம் தான். டஸ்ட், ஐஸ் அண்ட் ராக் சேர்ந்தது தான் இந்த ரிங் சிஸ்டம். ஜூபிட்டர் மாதிரியே சாட்டர்னுக்கும் 83 மூன்ஸ் இருக்கு. அதுல டைட்டன்ங்கிற மூன் தான் இருக்கிறதுலயே பெரிய.
பெரியது. யுரேனஸோட நிலப்பரப்பும் சாலிடா இருக்காது. வளிமண்டலத்துல இருக்கிற மீத்தேன் வாயு தான் அதோட யூனிக் ப்ளூ கிரீன் கலரை கொடுக்குது. யுரேனஸ்க்கு 13 ரிங்ஸும் 27 மூன்ஸும் இருக்கு. நெப்டியூனோட வளிமண்டலத்திலையும் மீத்தேன் இருக்கிறதால இதுவும் ஒரு ப்ளூ கலர் பிளானட். நெப்டியூனுக்கு 14 மூன்ஸ் இருக்கு. ட்ரைட்டான்ங்கிற மூன் தான் அதுல ரொம்ப பெரியது அண்ட் முக்கியமானது. நெப்டியூன் சூரியனை விட்டு ரொம்ப தொலைவா இருக்கிறதால அது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 165 வருடங்கள் ஆகுது. சிரிஸ், ஆர்கஸ், ஹமியா, குவாவோர், மேக்மே, காங்காங், எரிஸ், செட்னா, புளூட்டோன்னு 9 டார்ஃப் பிளானட்ஸ் இருந்தாலும் அதுல நமக்கு ரொம்ப பரிச்சயமானது நம்ம புளூட்டோ தான். 1930s புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை 9th பிளானட்டா ரெகனைஸ் பண்ணாங்க. ஆனா புளூட்டோ ரொம்ப சின்னது. பல மூன்ஸை விட கூட புளூட்டோ ரொம்ப சின்னது. சோ 2006 புளூட்டோவோட பிளானட்டுங்கிற பதவியை பறிச்சு அதை ஒரு டார்ஃப் பிளானட்னு அஸ்ட்ரானமர்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. புளூட்டோவோட பிளானட் பதவி பறிக்கப்பட்டாலும் அது எதை பத்தியும் கவலைப்படாம சூரியனை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. சோ மத்தவங்க என்ன சொன்னா என்னன்னு அதோட வேலைய அது பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிற புளூட்டோக்கு கண்டிப்பா ஒரு சல்யூட் போடணும் அண்ட் அதை நாமளும் ஃபாலோ பண்ணணும். நம்ம சோலார் சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனிதர்கள் நாம சோலார் சிஸ்டம்ல ஏதாவது பிளானட்ல குடியேற முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்களை பத்தி அடுத்த வர வீடியோஸ்ல பேசலாம். நம்ம சாட்டர்பில்லர் சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.